காலை வணக்கத்துடன் நாடுமேடும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளேடுகளின் முக்கியமான செய்திகளை குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்முடைய இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். திரு சந்திரசேகரன் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடியாக சென்னை ஏர்போர்ட்ல கனிமொழி எம்பி அவர்களை ஹிந்தி தெரியாதனால நீங்க இந்தியரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வைக்கப்பட்டுச்சு. இதே மாதிரியான நிகழ்வு தங்களுக்கும் நிகழ்ந்தது அப்படின்னு முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் மாதிரியான ஆட்கள் கூட குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல சென்னை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிமே தமிழ் தெரிந்த சிஏஎஸ்எஃப் அதிகாரிகளை நியமிக்க ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கு. சாதிச்சிட்டாங்களா கனிமொழி? உண்மைதான், இதுல தவறு நடந்திருக்குன்றத அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த இந்த மாதிரி கனிமொழி அவர்களுடன் நடந்து கொண்ட அதிகாரி மீது விசாரணை நடக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். அதன் மீது நடவடிக்கை எடுத்து இப்போது அந்த சுங்கத்துறை அதிகார அந்த செக்ல உள்ள அதிகாரிகளை தமிழ் தெரிந்த அதிகாரிகளா வைக்கிறோம்ன்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி தவறான தகவல்களை சொன்னவங்க வந்து இதை பத்தி கருத்து தெரிவிக்கல. நீங்க ஹெச் ராஜா ட்விட்டர்ல போடுறாரு, இது வந்து வேற எதையோ ஒரு மாஃபிங் பண்ண போட்டோவை போட்டு கனிமொழி ஏற்கனவே தேவிலால் வந்திருந்தப்ப மொழிபெயர்த்தார் அப்படின்னு. ஆனா அதை ஆராய்ஞ்சு இதை வந்து எதிர்கட்சி ஊடகங்களோ அல்லது எதிர்கட்சி பத்திரிகைகளோ அல்லது எதிர்கட்சிகளோ கூட சொல்லல. பிபிசி தகவல் தெரிவிக்குது இது வந்து பொய்யான தகவல், பொய்யான மார்பிங் போட்டோ, இந்த இது பொய்யான தகவல்னு சொல்லுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா 1989 துணை பிரதமராக இருந்த தேவிலால் அவர்கள் வந்து சென்னை வந்தப்ப திரு தேவசகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து மொழிபெயர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரே தகவல் தெரிவிக்கிறார். நான் தான் மொழிபெயர்த்தேன் தகவல் தெரிவிக்கிறார். இவ்வளவும் தெரிவித்த பிறகும் இது பத்திய வருத்தமோ அல்லது இது தவறான தகவலை பதிவிட்டு விட்டேன் என்ற தகவலையோ அவர்கள் வந்து தெரிவிக்காததான் ரொம்ப ஒரு ஒரு பொறுப்பான ஒரு தேசிய செயலாளர் என்ற அந்தஸ்தில் உள்ள ஒருத்தர் வந்து செய்யாம இருக்கிறது வந்து இவர்கள் உடனே அதை விட்டுட்டு அடுத்த தகவலுக்கு தாவிடுறாங்க. இது அவர்கள் வந்து உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும். இந்த விஷயத்த நான் தவறான தகவலை பதிவிட்டு விட்டேன் என்று ஹெச் ராஜா மன்னிப்பு கேட்டால் அவர் ஓரளவுக்கு ஒட்டுக்கொள்ளலாம். ஆனா ஒரு பொறுப்பான தகவலை பொறுப்பான பொறுப்பில் இருப்பவர்கள், ஒரு அகில இந்திய பொறுப்பில் இருப்பவர்கள் பதிவு செய்வதை வந்து ஒரு பிஜேபியும் கூட தட்டி கேட்காம இருக்கிறது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஏர்போர்ட் மாதிரியான இடங்களுக்கு இந்த மாதிரியான அந்நிய மொழி வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி எம்பிக்கள் மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ சாதாரண பொதுமக்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? இருக்கும். நீங்க இத அந்நிய மொழி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்ல நீங்க ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் அலுவல் மொழி அப்படிங்கிறது இருக்கிறது, பல காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒன்று. அதாவது ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஆங்கிலம் அலுவல் மொழியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிற ஆங்கிலத்தை பயன்படுத்தாமல் ஹிந்தி மட்டுமே தெரிந்தவர்களை வைப்பதன் மூலமா தான் இந்த ஒரு இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படுது. அதுல வந்து இத கலைந்து இந்தி பேசாத மாநிலங்களில் வந்து ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர்களை அல்லது அந்தந்த மாநில மொழிகள் தெரிந்தவர்களை வைத்தால் இந்த மாதிரி சிரமங்களை நாம் கடந்து செல்லலாம். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்திலுமே அதிமுக அரசு படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதே நேரத்துல மக்கள் நீங்களே உங்களை சுயமா பாதுகாத்துக்கோங்க, அரசு உங்களுக்கு எந்த வகையிலும் உதவி புரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை? இது வந்து ஒரு சரியான கருத்து. ஒரு நேற்று ஒரு திமுக தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை பார்த்தால் தொடர்ந்து அவர் தெரிவிக்கும் கருத்துக்களை எல்லாம் இந்த அரசு உதாரச்சீனப்படுத்துகிறது. அவர் தெரிவிக்கும் கருத்துக்களை மட்டுமல்ல எதிர்கட்சிகள் அல்லது ஒரு மருத்துவர்கள் தெரிவிக்கிற கருத்தை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல. தனியார் மருத்துவமனைகளில் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, அதை பத்தி கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் கொரோனாவுக்கும் மருந்தே கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல 50,000 ஒரு 100,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு தனியார் மருத்துவமனைகள்ல கட்டணம் வசூலிக்கப்படுது. இவர்கள் வந்து என்ன நிர்ணயம் செய்திருக்கிறார்கள்? தனியார் மருத்துவமனைகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் எவ்வளவு என்பதை ஏன் வெளிப்படையாக இதுவரை தெரிவிக்கவில்லை? இவர்கள் ஒவ்வொன்றிலும் அவர்களுக்கும் இதில் இருந்து கமிஷன் செல்கிறது என்ற தகவல் தான் இன்று உலா வருகிறது. இதில் ஒரு ஊழல் நடைபெறுகிறது. மாநில அரசின் ஊழல் இந்த தனியார் மருத்துவமனைகளில் நடைபெறும் கொள்ளையில் நடைபெறுகிறது என்றுதான் எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள். அதை இந்த அரசு களையவில்லை. இதில் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் மாநில அரசு இல்ல, நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முழு முடக்கம் என்று அறிவித்து சனிக்கிழமைகளில் கூட்டம் கூட அனுமதிக்கிறார்கள். இதன் மூலமும் தொற்று அதிகரிக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல 180 கோடி 200 கோடி வசூல்னு சொல்றாங்க. அப்படி என்றால் டாஸ்மாக்ல அந்த சனிக்கிழமைகளில் கூட்டம் போடுகிறது, சனிக்கிழமைகளில் ஒரு சிக்கன் மட்டன் சால்கள்ல கூட்டம் போடுகிறது. இதையெல்லாம் தடுக்க அரசு என்ன செய்கிறது என்று தகவலே இல்லை. சண்டே லாக்டவுன் செய்யறது மூலமா எந்த பலனும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்களா?
சண்டே லாக்டவுன் மட்டும் கிடையாது, இ பாஸ் குளறுபடி. நீங்க ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்திற்கு வேலை இழந்த தொழிலாளர்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இ பாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மரணம் அல்லது ஒரு மருத்துவ காரணங்களை காட்டி போடும் இ பாஸ் வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட்னா நாலு தடவை மூணு தடவை நாலு தடவை ஒவ்வொருக்கும் வருது. ஆனா அதே நேரத்துல வேற தனியார்கள் வந்து டிராவல்ஸ் எல்லாம் வந்து விளம்பரப்படுத்தி இ பாஸ் 1000 2000 என்று விற்று கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி இந்த அரசு அனுமதிக்கிறது என்று தெரியவில்லை. அதே போல இந்த மத்திய அரசு இது மாநில அரசு மட்டுமல்ல, மத்திய அரசும் இதில் இந்த முழு தோல்வி அடைந்திருக்கிறது தான் சொல்லுவேன். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு, சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரை இல்லாத அளவிற்கு ஜிடிபி வீழ்ச்சி அடையும் சதவிகிதம் குறையும் அப்படின்னு ஒரு அச்சம் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல 1.5 கோடி பேருக்கு மேல வேலை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிக்கிறார். இது குறித்து பாத்தீங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நேற்றுக்கு. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா மோடி ஹை மும்பின் ஹை அப்படின்ற கோஷத்தை முன்னிச்சு தான் பாரதிய ஜனதா தேர்தலை சந்தித்தது. அப்படி என்றால் என்ற மோடி இருந்தால் அனைத்தும் சாத்தியமே என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்தது. இப்படி பார்த்தால் இந்த இது மாதிரி ஒரு ஜிடிபி குரோத் வந்து சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து வீழ்ச்சி அடையக்கூடியதும் சாத்தியமே என்ற பொருள்பட ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கார். இது உண்மைதான். ஏனென்றால் பாரதிய ஜனதா அரசை பொறுத்தவரை மத்திய அரசை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் தோல்வி. இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எல்லாவற்றிலும் தோல்வி. இந்தியாவிற்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருதா, அது பாத்தீங்கன்னா ஒரே அம்பானி குழுவிற்கு மட்டுமே வருகிறது. வெளிநாடுகளில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதை பார்த்தா அம்பானி குழுமத்திற்கு மட்டுமே வருகிறது. கார்பரேட்டுகளுக்காக இந்த அரசாங்கம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. மாநிலத்தில் பார்த்தால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை விட அதிலிருந்து தங்களுக்கு என்ன கமிஷன் வரும் என்பதைத்தான் பார்த்து தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. டெண்டர்களில் மத்திய அதாவது சாலை டெண்டர் மற்ற டெண்டர்களில் காட்டும் வேகத்தை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபடவில்லை என்பதே உண்மை. கொரோனா தடுப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டுமே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த நேரத்துல சிறையில் இருக்கிற நளினியும் முருகனும் என்ன அமெரிக்கன் எலெக்ஷன் பத்தியா பேச போறாங்க, உறவினர்கள்ட்ட போன் பேச கேட்டுதானே அனுமதி கேட்கிறாங்க அப்படின்னு அதிரடியா அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் உறவினர்கள்ட்ட பேச அனுமதி இல்லை அப்படின்றப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நளினி முருகன் இது போல ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது எங்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் சில விஷயங்களை செய்து கொடுப்பதில் இந்த அரசுக்கு ஏன் தயக்கம் என்று தெரியவில்லை. ஒரு பக்கம் வந்து விடுதலைக்கு நாங்கள் அனுமதித்து விட்டோம் என்று இந்த தமிழக அரசு கவர்னருக்கு அனுப்பிவிட்டோம் என்று இந்த தமிழக அரசு சொல்கிறது. அதே நேரத்தில் பரோலில் விடுவதற்கோ அல்லது அவர்களுக்கு அவர்கள் பேசுவதற்கு அனுமதிப்பதற்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இது எந்த இரட்டை நிலை, இந்த இரட்டை நிலை ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரை என்னவென்றால் மனிதாபிமான அடிப்படையில் இத்தகைய செயல்களை அனுமதிப்பது ஒன்றும் தவறில்லை என்றுதான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல அவர்களுடைய விடுதலையை பொறுத்தவரை கோர்ட் அதாவது நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அடிமட்ட தொண்டர்கள் முதற்கொண்டு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ராஜீவ் கொலையாளிகளை நாங்கள் மன்னிக்க தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய இன்றைய வரையிலான எங்களுடைய நிலைப்பாடு. ஜனநாயகத்துக்கு விரோதமான இந்த இஏஏ 2020 திரும்ப பெறணும் அப்படின்னு திமுக தரப்புல திருச்சி சிவா எம்பி சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இது ஏன் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு வரைவு அறிக்கைன்னு நம்ம பார்க்கணும்? நீங்க எந்த ஒரு ஒரு வரைவறிக்கையோ அல்லது ஒரு சட்டமோ ஜனநாயக நாட்டில் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலேயே சட்டமோ வரைவோ தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் இதை பொறுத்தவரை என்னன்னா ஒரு திட்டத்தை ஆரம்பித்துவிட்டு கருத்துக்களை கேட்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்படி திட்டத்தை ஆரம்பித்துவிட்டு கருத்துக்களை கேட்க முடியும்? அது மட்டுமல்ல இப்போது இந்த வரைவு அறிக்கைக்கு கூட ஒரு போதுமான கால அவகாசம் தரவில்லை. இவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வரைவறிக்கையை வெளிவிட்டு விட்டு இதுவும் கொரோனா காலகட்டத்தில் யார் இந்த வரைவறிக்கையை பற்றி ஒரு கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்பது எனக்கு தெரியவில்லை. அதற்கான கால அவகாசத்தை கூட நீட்டிக்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் இவர்கள் எதையுமே காரணத்தில் போட்டுக்கொள்ளாமல் இந்த வரைவறிக்கையை நிறைவேற்றி இதை சட்டமாக்குவதில் முனைப்பு காட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலம் பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவிலும் பல பாதிப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா பல பாதிப்புகள். இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தி வைப்பதாக மத்திய மாநில அரசுகள் தெரிவித்தாலும் மீண்டும் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த விரைவு அறிக்கையின் மூலமாக இந்த புதிய திட்டத்தின் மூலமாக உருவாகும். அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னா கர்நாடகால புதிய அணை கட்டும் திட்டம் பெண்டிங்ல இருக்கு.
அதையும் இந்த இந்த வரைவறிக்கை இந்த புதிய சுற்றுச்சூழல் அறிக்கை மூலமாக நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதே போல பார்த்தீங்கன்னா கேரள அரசும் அணை கட்டும் திட்டம் முல்லை பெரியாறு திட்டம் வந்து பாதிக்கப்படும், நமக்கு பாதிக்கப்படும். அதனால் இதில் வந்து முழுமையாக தமிழக அரசு முழுமையாக பாதிக்கப்படக்கூடிய தமிழ்நாடு மக்கள் விவசாயிகள் பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எனவே இதை முழுமையாக தமிழக அரசு நிராகரிக்க வேண்டும். இதை எதிர்த்து எதிர்த்து தமிழக அரசு கடுமையான குரலை பதிவு செய்ய வேண்டும். இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதி பிரிவினருக்கு இந்த ஆண்டு முதன்முறையா ரிசர்வேஷன் வழங்கப்படுது. அந்த வகையில அந்த கட் ஆஃப் மதிப்பெண் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இந்த எஸ்சி எஸ்டி மாணவர்களோட இந்த இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு அந்த கட் ஆஃப் மதிப்பெண் வந்து குறைவா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. யூபிஎஸ்சி கிட்ட இதை பற்றி கேள்வி எழுப்புறப்போ வழக்கு நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு, தேவைப்படும் பட்சத்துல நீதிமன்றத்தோட உத்தரவின் பேர்ல கட் ஆஃப் மதிப்பெண்ணை மேபி நாங்க மாற்றலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது இது என்னன்னா அந்த மாணவர்களோட சதவீதத்தை வச்சு இந்த கட் ஆஃப் மார்க் நிர்ணயிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சில குளறுபடிகள் இயற்கையாகவே நிகழ்கிறது. இந்த வருஷம் மட்டும் இல்ல, இப்போ கடந்த வருடம் கடந்த வருடமும் இதே மாதிரி குளறுபடி இருந்தது. இதை வந்து நீதிமன்றத்துல சரியானபடி எடுத்து வைத்து இதை வந்து எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் பல பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசு நீதிமன்றத்தின் மேல பழிய போட்டுறாங்க. இந்த அரசும் வந்து இதற்கு ஒரு குழுவை நியமித்து இது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை சரி செய்வதற்கான நடவடிக்கையை விரைவில் எடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப அடுத்தடுத்து மாணவர்கள் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இத்தகைய குளறுபடிகளை உடனே சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் தெரிவிச்சிருக்காரு. எம்எல்ஏக்களும் ஜெய்ப்பூர் திரும்ப இருக்காங்க. பொலிட்டிக்கல் வெதர் ராஜஸ்தான் பொறுத்த வரைக்கும் நார்மல் ஆயிடுச்சா? நீங்க இதுல வந்து பாரதிய ஜனதா வந்து முழுமையான தோல்வி அடைந்திருக்கிறது. நீங்க எப்படி மத்திய பிரதேசத்தில் ஜோதிராதித்ய சிந்தியாவை இழுத்து தன் பக்கம் இழுத்து எம்எல்ஏக்களை இழுத்து அந்த அரசை கவிழ்த்தார்களோ அதே போல ராஜஸ்தானிலும் கவிழ்க்கலாம் என்ற முயற்சி அவர்களுடைய முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ராஜேஷ் இவரை சச்சின் பைலட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய விசுவாசமான தொண்டராகத்தான் கடைசி வரை இருந்திருக்கிறார். அவர் வந்து அங்கு உள்ள சில பிரச்சனைகளை தெரிவித்தாரே தவிர காங்கிரசின் அகில இந்திய தலைமை மீதோ அல்லது காங்கிரஸ் கட்சி மீதோ குற்றச்சாட்டை முதலிலிருந்து வைக்கவில்லை என்பதை நாம் இங்கு பார்க்க வேணும். நீங்க இவர்கள் வந்து இதுல ராஜஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்களை இழுத்து வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை இழுத்து தன் பக்கம் இழுத்து அதன் மூலமாக ஆட்சிகளை கவிழ்த்து தன்னுடைய பாரதிய ஜனதா தன் ஆட்சியை அங்கு நிலைநிறுத்த முயற்சிக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் பாத்தீங்கன்னா அதுதான். அதே மாதிரி வெற்றி பெறவே முடியாத இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுச்சேரி போன்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னரை வைத்து அந்த ஆட்சிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்காரு. புதுச்சேரி, உங்களுக்கு மகாராஷ்டிரா, ஈவன் வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்னர்களை வைத்து இந்த பாரதிய ஜனதா அரசு தன்னுடைய மறைமுகமான அதிகாரத்தை செலுத்த நினைக்கிறது. இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தோல்வியில் தான் முடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு இது ராஜஸ்தான் முதல் படியாக அவர்களுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனா சச்சின் பைலட் பொறுத்த வரைக்கும் இடையில ஒரு பேட்டியில அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம், ஐ டோன்ட் நீட் பவர், ஐ நீட் ரெஸ்பெக்ட், எனக்கு இன்னும் மரியாதை தேவைப்படுது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சீர் செய்யப்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா அவர்களையும் சந்தித்த பிறகு அவர் அளித்த பேட்டியிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், நான் வந்து எந்த பதவியும் எதிர்பார்க்கவில்லை, மரியாதை. அது வந்து இயற்கை தான். அது சில உரசல்கள் நடக்கிறது என்பது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களின் மத்தியில் ஒரு சில உரசல்கள் நடப்பது என்பது இயற்கை தான். அது வந்து ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு குழு அமைத்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு மூலமாக அது பேசி தீர்க்கப்பட்டு நீங்கள் அதே பாத்தீங்கன்னா அசோக் கெலாட்டும் அதே தான் சொல்லியிருக்கார், மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பிரிவு தான் சொல்லணும், சின்ன சலசலப்பு சஞ்சலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பயன்படுத்தி குளிர்காய நினைத்த பாஜகவுக்கு தான் இது ஒரு பெரிய அடியாக நாம் கருத வேண்டும். இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு குளறுபடி பற்றி விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்தப்போ பல மாணவர்கள் வந்து ரிசல்ட் வெளியில வரல அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது, உங்களோட பார்வை? இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பா கல்வித்துறை வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றுதான் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறைன்னு ரெண்டா பிரிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த அதுவும் இந்த கொரோனாவிற்கு பிறகு பள்ளி இந்த கல்வித்துறையே ஒரு குளறுபடியில் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். நீங்க தேர்வு நடத்துவதிலும் குளறுபடி. இப்ப தேர்வு நடந்த பிறகு பாத்தீங்கன்னா 945,000 பேர் வந்து தமிழகம் புதுச்சேரியில தேர்வு எழுதியதா பட்டியல் சொன்னாங்க. ஆனா அதுல தனித்தேர்வர்கள் ஒரு 10,742 பேர் சொன்னாங்க. நீங்க ஆனா தேர்ச்சி பெற்றத அறிவிப்பு பாத்தீங்கன்னா 939,829 பேர் தான் தேர்ச்சி பெற்றதா அறிவித்திருக்காங்க.
அதுல 5178 பேரோட தேர்ச்சி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4359 பேர் வந்து கணிசமானவர்கள் அதுல வந்து பள்ளிக்கே வரவில்லை, வரவே இல்லை, சுத்தமாக வரல அப்படின்னா அவங்களுக்கு சேர்த்து எப்படி ஹால் டிக்கெட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க, அது ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 231 மாணவர்கள் மார்ச் மாதத்துக்கு பிறகு இறந்து விட்டதாக சொல்றாங்க. இது ரொம்ப அதிர்ச்சியான தகவல். எப்படி அவர்கள் இறந்தார்கள், 231 மாணவர்கள் மார்ச்சுக்கு பிறகு இறந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த ஹால் டிக்கெட் தயார் பண்ணிருக்காங்க. அது எப்படி இறந்தார்கள் என்றதையும் இவர்கள் தெரிவிக்கணும். நீங்க இடைநின்ற மாணவர்கள் 688 பேர் வந்து இடைநின்றிருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. நீங்க காலாண்டு அரையாண்டு எழுத்து அடிப்படையில தான் இந்த மதிப்பெண்ணை கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இந்த வருடம் ஃபுல்லாவே வரலையா, காலாண்டு அரையாண்டை மட்டும் எழுதலையா, இதெல்லாம் எப்படி இவங்க வந்து இந்த குளறுபடி எப்படி ஏற்பட்டது? அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பி 2-3 முறை பரிசீலித்து அதற்கு பிறகுதான் ஹால் டிக்கெட்டை விநியோகம் பண்ணுவாங்க. ஆனா அதற்கு அப்புறமும் இவ்வளவு பேர் எப்படி விடுபட்டது, இது வந்து ஒரு மாணவர்கள் மத்தியில ஒரு குழப்பம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர்கள் வந்து கொரோனா பாதிப்புல, வாழ்வாதாரம் பாதிப்புல, குடும்ப சூழ்நிலையில சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில அவர்களுக்கு தேர்ச்சியே அறிவிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அவர்களுடைய மனநிலையும் இதெல்லாம் பண்ணாம ஒரு அவசர கதையில 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவர்கள் எல்லாமே அவசர கதை தான். இது இப்ப கேக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே பள்ளிகள் திறப்பு பற்றியும் இவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லை, ஆன்லைன் வகுப்புகள் பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் இல்லை. ஆனால் தனியார் பள்ளிகளை மட்டும் கட்டணங்களை வசூல் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் இவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா கட்டணங்களை வசூல் பண்ண நெருக்கடி கொடுக்குறாங்க அரசாங்கம். இப்ப பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் எல்லாம் கட்டணங்களை வசூலிப்பதில் கெடுபிடிகளை காட்டுகின்றன. ஏனென்றால் இவர்கள் இதுலயே உயர்நீதிமன்றத்திலேயே போய் 40% வசூலிக்கலாம், கட்டணம் வசூலிக்கலாம் என்ற தீர்ப்பை பெற்று விட்டார்கள். அப்படிங்கிறப்ப அதுல மட்டும் தெளிவா இருக்காங்க. மற்றபடி கல்வி முறையிலேயோ அல்லது கல்வியை எப்படி மக்களுக்கு மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதிலேயோ அல்லது தேர்வுகளை நடத்துவதிலேயோ எந்தவித புரிதலும் இந்த அரசுக்கு இல்லை. குளறுபடிக்கு மேல் குளறுபடியாக செய்து மாணவர்களின் எதிர்காலத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கி விட்டார்கள் என்றுதான் நான் சொல்வேன். இந்த மணல் கடத்தல் மாஃபியா அப்படிங்கிறது தமிழகத்தோட இன்னொரு பெரும் பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்துல மணல் கடத்தல் தொடர்பாக இதுவரை எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இனியும் நீதிமன்றத்தோட பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்னு அரசுக்கு காட்டுமாவே உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆமா, நீங்க பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா உடனே இப்ப டாஸ்மாக் இங்க மூடணும்னு சொன்ன உடனே உச்ச நீதிமன்றம் வரை போய் அதை உடைச்சு டாஸ்மாக்கை திறக்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தது இந்த தமிழக அரசு. ஆனால் இந்த மணல் கடத்தல் வழக்கு கடந்த 3-4 வருடங்களாக இழுத்து கொண்டிருக்காரு. அதை பத்தி வழக்கை பத்தி என்னென்ன வழக்கு பதியப்பட்டது என்னென்ன தகவல் என்பதையே உயர்நீதிமன்றத்திலிருந்து மறைக்கிறது இந்த அரசு அல்லது தாமதப்படுத்துகிறது. நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஆளுங்கட்சி தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல அவர்கள் தாமதப்படுத்துவதற்கு காரணமே என்னன்னு சொல்றாங்கன்னா, இதில் மணல் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே அல்லது பெரும்பகுதியினர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்களாகவும் அல்லது ஆளுங்கட்சியோடு தொடர்புள்ளவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். அதில் இந்த மணல் கடத்தலில் அந்த ஊழலில் ஆளுங்கட்சிக்கும் தொடர்பு இருப்பதால் அவர்கள் இந்த வழக்கை முடிப்பதற்கு தயாராக இல்லை, இழுத்து கொண்டே செல்கிறார்கள். இதில் வந்து உச்சநீதிமன்றம் கண்டனத்துக்கு மேல் கண்டனம் தெரிவித்தால், உயர்நீதிமன்றம் கண்டனத்துக்கு மேல் கண்டனம் தெரிவித்தாலும் கூட இவர்கள் அதற்காக அவர்கள் பயந்தோ அல்லது அதற்கு அடிபணிந்தோ இவர்கள் தகவல்களை உயர்நீதிமன்றத்தில் தருவதாக இல்லை என்பதுதான் தெரிகிறது. இவர்கள் உடனடியாக உயர்நீதிமன்றமே ஒரு குழுவை நியமித்து, எப்படி இந்த கிரானைட் வழக்கில் உயர்நீதிமன்றம் குழு நியமித்ததோ, தன்னிச்சையாக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும். இந்த மணல் கடத்தல் குறித்து ஆராய்வதற்கு உயர்நீதிமன்ற பொறுப்பில் இருக்கும் நீதிபதியை வைத்து ஒரு குழுவை நியமித்து இந்த மணல் கடத்தலை விசாரித்தால்தான் இதில் உண்மைகள் வெளிவரும். நாடுமேடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகஸ்ட் 13 அன்று இன்று உடல் உறுப்பு தான தினம். ஏன் உடல் உறுப்பு தானம் என்பது அவசியம் என்பது குறித்து விளக்குகிறார் மருத்துவர் செல்வகுமார் மல்லேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வகுமார் மல்லேஸ்வரன், சென்னை கிளினிகல்ஸ் குளோபல் ஹெல்த் சிட்டி கல்லீரல் மாற்று தீவிர சிகிச்சை பிரிவின் தலைவராக பணியாற்றி வருகின்றேன். உலகம் முழுவதும் இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகளின் இறுதிக்கட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் உறுப்பு தான அறுவை சிகிச்சை நிரந்தர தீர்வாக உள்ளது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வருடம் போதும் பல பேர் உடல் உறுப்பு ஆபரேஷன் மூலம் மறுவாழ்வு பெறுகின்றனர். ஆனால் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 5 லட்சம் நோயாளிகள் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை நடைபெறாததால் உயிரிழக்கின்றனர். இதற்கு காரணம் நம்மளுடைய டொனேஷன் ரேட்ஸ் என்பதாகும்.
வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு 30 to 40 என்ற அளவில் உள்ள டொனேஷன் ரேட்ஸ், நம் நாட்டில் 0.5 என்ற அளவிலேயே உள்ளது. ஸோ டொனேஷன் ரேட்ஸை, அதாவது உடல் உறுப்பு தானத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்த நோயாளிகளின் உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். உடல் உறுப்பு தானம் ஏன் அவசியம் என்பது குறித்து மருத்துவர் விளக்க கேட்டோம். தொடர்ந்து இன்றைய நாளேடுகளை தாண்டி ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பேசுபொருள் ஆகியுள்ள செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளரான ஜோ பிடன் செனட்டர் கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்துள்ளார். துணை அதிபர் பதவிக்கு அறிவிக்கப்பட்டுள்ள முதல் கருப்பின மற்றும் முதல் ஆசிய அமெரிக்க பெண் கமலா ஹாரிஸ் என்பதை அடுத்து சமூக வலைதளங்களில் இது பேசுபொருளாகியுள்ளது. திரு சந்திரசேகரன், நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் கமலா ஹாரிஸ துணை அதிபர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க, ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம பார்க்கணும்? நீங்க பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சி சார்பில் அவர் ஜோ பிடனுக்கு துணை அதிபராக துணை அதிபர் பதவிக்கு கமலா ஹாரிஸ அறிவிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல் கருப்பின முதல் ஆசிய அமெரிக்க பெண் என்பதை தாண்டி ஒரு இந்தியர், ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர், அதுவும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதில் நாம் உண்மையிலேயே பெருமை கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 லட்சம் இந்திய வம்சாவளியினருக்கு வாக்குரிமை இருக்கிறது அங்க. நீங்க அவர்களுடைய வாக்குகளை மனதில் வைத்துதான் இதை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் கூட, நீங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சியில பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சியில நமது இந்தியர்கள் எப்பொழுதுமே அவர்கள் இந்திய செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பார்கள். நீங்க இன்னைக்கு ஜனநாயக கட்சி ஜெயிப்பது, இன்னைக்கு குடியரசுக் கட்சி சார்பா ட்ரம்ப் போட்டியிடுகிறார். ட்ரம்ப் எப்படியாவது நாம் மீண்டும் வந்துவிட வேண்டும் என்பது என்பதற்காக அமெரிக்க தேசியவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார். அமெரிக்கர்கள் வேலைகள் வந்து அமெரிக்காவின் வேலைகள் வந்து அமெரிக்கருக்கு அமெரிக்காவில் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கர்களுக்கு தான் தரணும் அப்படிங்கிறது சொல்றாரு. H1B விசாலையும் பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறார். அதே சமயத்துல ஜோ பிடனை பாத்தீங்கன்னா அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம், விசா கட்டுப்பாடுகள் எல்லாம் நான் வந்தால் தளர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் நமக்கு வந்து ஒரு ஜோ பிடன் வெற்றி பெறுவது நம்ம இந்தியாவிற்கு ஒரு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வந்து பேசும்போது நட்பு நாடாக இந்தியாவை கருதி பேசிக்கொண்டிருக்கிறார், ஒரு மோடி அவர்களை நண்பராக கருதி பேசிக்கொண்டிருக்காரே தவிர செயல்பாடுகளில் எல்லாம் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடை அவர் எடுத்ததே இல்லை. வந்ததிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் வந்த பீரியடிலிருந்து, ட்ரம்ப் வந்த பீரியடிலிருந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்ததில்லை. ஆனால் இப்போது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது ஜோ பிடன், அது மட்டுமல்ல இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு மாறலாம், நிலைப்பாடாக இருக்கலாம். அந்த H1B விசா போன்றவற்றில் ஒரு மாறுதல் இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் நம்மிடம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதற்கு இந்தியாவும் ஒரு இதனை ஒரு சுமூக இந்த நிலையை பயன்படுத்தி ஒரு சுமூகமாக ஒரு உறவை ஏற்படுத்தி H1B விசா போன்றவற்றில் இந்திய மாணவர்களுக்கும் இந்தியாவில் இருந்து வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இங்குள்ளவர்களின் எதிர்பார்ப்பு. இந்தியாவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு துணை அதிபர் வேட்பாளரா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அறிவிக்கப்பட்டிருப்போ எல்லாருமே கொண்டாடுறத பாக்குறோம். காங்கிரஸ் இந்த விமர்சனத்தை சந்திச்சது உங்களுக்கே தெரியும். சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க இட்டாலியன் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதே, இதுவும் கூட சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருக்கு உங்களோட பார்வை. இல்ல, சோனியா காந்தி அவர்களை பற்றி எல்லாம் ஒரு அவதூறான பிரச்சாரம் தான் வந்துச்சு. நீங்க அவங்க இத்தாலியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு இந்தியரை திருமணம் செய்து இந்தியராகவே இந்தியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கார். அவர் நினைத்திருந்தால் வந்து ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு அவர் அந்த வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு இந்திய பிரதமர் பதவியே தன்னை தேடி வந்த போது அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் மறுத்து, ஒரு பதவியை மறுத்து இந்தியாவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கு சேவை செய்வதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராக சோனியா காந்தி அவர்கள் இருக்கிறார். அது போலத்தான் பாத்தீங்கன்னா நீங்க கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த அமெரிக்காவில் தான் பிறந்தவர், அமெரிக்காவில் தான் செட்டில் ஆனவர், அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்காகவும் அவர் சேவை செய்வார் என்பதில் பல ஏற்கனவே செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், செனட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றிகரமான செனட்டராகவும் பணியாற்றி இருக்கிறார். எனவே அவர் வந்தாலும் அமெரிக்கர் அமெரிக்காவிற்காக தன்னுடைய பணியை தொடருவார், சேவையை ஆற்றுவார் என்பதில் எந்தவித மறுப்பும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நேர்களைத்துடன் நாடுமிடும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்நாள் நன்னாளாகட்டும்.